வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். ஹிந்து ஆன்மீக கண்காட்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி மத்திய அமைச்சர் ஒருவரை அழைத்து வந்து பசுமாட்டு வணக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்கு அவர் கோவந்தனம் என்று சொல்லுகிறார். பிரதமர் மோடி பசு பாதுகாவலர்கள் என்கின்ற பெயரில் பகலில் பசு காவலர்களாக இருப்பவர்கள் இரவில் சமூக விரோதிகளாக இருக்கிறார்கள். இந்த பசு பாதுகாவலர்களில் 80% பேர் சமூக விரோதிகள் என்று பேசி இருக்கிறார். ராஜஸ்தானில் பசுமாட்டு காப்பகத்தில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தின் காரணமாக பட்டினியால் கிடந்து 500 பசுமாடுகள் இறந்து போய்விட்டன என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் RSS காரர்கள் பசுமாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புவார்களேயானால் அவர்கள் RSS-னுடைய பொதுக்கூட்ட மைதானத்தில் அந்த மாடுகளை வைத்து காப்பாற்றட்டும். இந்த பசுமாடுகள் விவசாயத்தை அழிக்கின்றன, ஆனால் விவசாயிகளை விட மாடுகள்தான் அவர்களுக்கு பெரிய கவலையாக இருக்கிறது என்று பேசி இருக்கிறார். பசு இன்றைக்கு விவாதத்திற்கு ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. பசுவை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பசுவை விட அதிகமாக பால் கறக்கும் கலப்பு என மாடுகளை அவர்கள் வணங்குவதற்கு தயாராக இல்லை. துளசியை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அதில் மருத்துவ குணம் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் துளசியைப் போல நிலவேம்பு வேப்பிலை போன்றவற்றிலும் கடுமையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அண்மையில் பரவிய பல நோய்களுக்கு நிலவேம்புதான் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்படி மாடுகளிலும் இலைகளிலும் செடிகளிலும் கூட உயர்ந்தது தாழ்ந்தது என்று பிரித்து பார்ப்பது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் சூத்திரர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வர்ணாசிரம பார்வையைத்தான் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். நன்றி.